சென்னைக்கு வந்து 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த விஜிபியோடே சேர்ந்து நாங்கள் வளர்ந்தவர்கள். எப்படி என்றால், விஜிபி பிரதர்ஸ் இங்கே சும்மா கடந்த ஒரு நிலத்தை வாங்கி வெறுமனே குடிசைகளில் கட்டி இவங்க ஆரம்பித்தபோது ஞாயிறு சனிகளில் வாசலில் நிற்பாங்க அண்ணாச்சியில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வேஷம் போட்டுக்கிட்டு நிற்பாங்க. அப்போல்லாம் ஈசிஆரில் அதிகமாக போக்குவரத்து கிடையாது. போகிறவங்க எல்லாரும் என்னடா திடீர்னு ஒரு ராஜா நிற்கிறாருன்னு அப்படி காரை பைக்கை நிறுத்தி அவர்கிட்ட போய் கை குலுக்குவாங்க. அவர் சந்தோஷமாக கை குலுக்குவார், பேசிட்டு போவார். ஒரு வயலுக்கும் தெரியாது இவர் தான் பன்னீர்தாஸ், இவர் தான் சந்தோஷம்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் கானகம் அப்படிங்கிற இடத்துல இவ்வளவு மரஞ்செடிகளை பார்க்குறீங்க. இந்த வெறும் மணல் மட்டும்தான் இருந்தது. ஒரு நாள் நான் இங்கே வந்திருக்கும் போது ரெண்டு அண்ணாச்சி மரம் சேர்ந்து இங்கே ஒரு லாரியில் இருந்து தென்னை மரங்களை மூடை வெட்டிட்டு தலையையும் வெட்டிட்டு கொண்டு இறக்குறாங்க. ஒரு 10-20 தென்னை மரங்களை உடைக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாச்சி, என்ன வேலைக்கு நடக்குது, தென்னை மரத்தை முழுசாக கொண்டு இறக்குறீங்களா அப்படின்னு. ஒரு 7-8 அடி உயரமுள்ள தென்னை மரங்கள். அப்போ வந்து பெரிய ஒரு பேசலை, சின்னவர் தான் சொன்னாரு, மாங்காடு பக்கத்தில் ரியல் எஸ்டேட்டுக்காக வேண்டி ஒரு நிலத்தை வாங்கினோம், அதில் வந்து தென்னை மரம் வச்சிருந்தா ஒன்றுமே காய்க்கலை, இப்போ அதை நாங்கள் பிளாட் போடுறோம், அதை எடுத்துக்கொண்டு இங்கே வச்சு நட்டுடலாம்னு சொல்கிறாங்க அண்ணாச்சி. அது என்ன அப்படின்னு கேட்டால், நாவரும் இல்லை, முக்கா மரத்தை வெட்டியே வேரோட கொண்டு வந்து வச்சு வளர்ந்துருக்குது, நம்ம மூட்டோட வைக்கும் போது ஏன் வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சாங்க. நீங்கள் வர்ற பாதையில் பார்த்துருப்பீங்க, அது கரெக்டாச்சு. அடி இப்போ வந்து என்ன நிறைய பேருக்கு இங்கே பார்த்த உடனே அடையாளம் பண்ணுறது எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் நான் அடிக்கடி வருவேன். இந்த ஃபேஸ்புக்கில் 16,360 பேர் ஃபேஸ்புக்கு நண்பர்கள். நம்ம தம்பி உமேஷ் இருக்கிறாரு, அவர் தான் அதை ஆரம்பித்து வச்சவர். கைத்துக்க அது பாராட்ட பெற வேண்டிய, ஒரு காலத்தில் ஃபேஸ்புக் என்னன்னு தெரியாத இருந்த காலத்திலேயே வள்ளியூர்ங்கிற பேரில் ஒரு பேஜ் ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். இப்போ நாங்கள் ஒரு 5-6 பேர் அட்மினில் இருக்கிறோம், அவர் தான் இப்போவும் அதை மெயின்டைன் பண்ணுறாரு, நாங்கள்லாம் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். 16,700 பேர் சொச்சம் உலகம் முழுக்க மெம்பர்ஸ். இன்றைக்கி இங்கே நடக்கிற மீட்டிங்க நாளைக்கு கல்கத்தாவில் இருக்கிறவன் பேசுவான், துபாயிலிருந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. உடனே கேட்பாங்க, இந்த அண்ணாச்சி பார்த்துருக்கேன், அங்கே உட்காந்துருக்க ஒரு மகாகவியுடைய பையன், இப்போ வந்து அவரு கூட ஃபேஸ்புக்கில் நண்பர் இல்லை, கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் இவருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸாக அதில் போட்டுட்ருக்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த கல்யாண சுந்தரத்தை பிடிச்சிட்டீங்கன்னா எம்எல்ஏக்கு என்ன சொல்லணுமோ நீங்கள் செஞ்சிடலாம். அதனால் அந்த எம்எல்ஏ அவர்கள் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி. என்னோட பெரியவர்கள் சங்கர் நாராயணன் நிறைய பேர் இருக்காங்க, டைப் சார் எல்லாரும் இருக்கிறாங்க. என்னை பற்றி மீதி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பழக்கத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதில் முதல் முதலாக இன்றைய பேச ஆரம்பிச்சதுக்காக வேண்டி ஆர்கனைஸ் பண்ணேன். நம்ம வள்ளியூரார்களுக்கு முக்கியமாக தோழர் சங்கர் நாராயணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் எல்லாருமே உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களுக்கு உள்ள வள்ளியூர் அனுபவங்கள், சொந்தங்கள், உறவுகள் எல்லாத்தையும் பற்றி பேசுங்கள். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இடையில வந்து குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன சயின்ஸ் கொடுக்க. உதாரணத்துக்கு சங்கர் நாராயணன் சொல்லுவார், இப்போ கூட சொன்னார், அந்த 3 யுகம் கொண்ட அம்மனும் சரியா, உங்கள் ஊரில் இருக்க 3ஆம் கொண்ட அம்மனும் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இனிமேல் அதே மாதிரி பேசுகிறாருனா யாரும் எழுதுறது கேள்வி கேளுங்க, அவரை என்னது அப்படின்னு கேள்வி கேளுங்க, அது நல்ல இன்ட்ராக்ஷனாக ஆகும். ஏதாவது நீங்களும் பேசி கேள்வி கேட்டது ஒரு நல்லதாக இருக்கும். போன தடவையோட இந்த தடவை ரொம்ப பிரைட்டான மோஜிகள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம பாபு வள்ளி எல்லாரும் புதுமையான கல்யாணம் மாதிரி இப்போ கட்டப்பட்டு இருக்கு. சமீபத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும். அந்த காரியக்காரர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் உங்களை சந்தித்து அந்த அழைப்புதல் தருவார்கள். நம்ம ஊரில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்புல ஒரு அழகான கோவில் ஒன்று எழுப்பி வருது, அதுக்கு உங்களால் என்ன அளவுக்கு உதவிகள் செய்யுங்கள். தென் சென்னையில் கிட்டத்தட்ட 35 வருஷமாக குழந்தைகள் டாக்டராக இருக்கிறேன். நான் சின்ன வயசில் பார்த்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி அவள் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அவ்வளோ தூரத்துக்கு அனுபவம் வந்தவன் எனக்கு. அதே மாதிரி நான் இங்கே இருக்கிறேன். இந்த நான் ரிட்டையர் ஆகி 2001 ரிட்டையர் ஆகினேன். இது வரைக்கும் இன்றைக்கி நேற்று ராத்திரி எடுத்து அந்த வள்ளியூர் கோவிலுக்கு மட்டும் என்ன செஞ்சேன் அப்படின்னு ஒரு கணக்கு எழுதி பார்த்தேன். ரஃபாக ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கான காரியங்களை அந்த கோவிலுக்கு செஞ்சுருக்கிறேன். இவர் வந்ததில் இவங்களுக்கு சந்தோஷம். இவர் வராறு வராருன்னு சொல்லியே நிறைய புதுசாக அவருடைய மாணவர்கள் நிறைய பேர் சேர்த்துட்டு வந்தாங்க, அவர்கிட்ட படித்தவங்க. அதனால் உங்களை எல்லாரையும் ரொம்ப வரவேற்பு. இதை லஞ்சோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.